ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இது வரைக்கும் எனக்கு இத்தனை கமெண்ட்ஸ் வந்ததே இல்லைங்க உங்கள் எல்லாரோட விஷஸ் அண்ட் பிளெஸ்ஸிங்ஸ் எனக்கு கிடைச்சதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப ரொம்ப தேங்க்யூங்க இங்கே ஒரு அஞ்சு டேட்ஸை கழுவி விதையெல்லாம் எடுத்துகிட்டு பிளெண்டரில் சேர்த்துக்கிட்டேன் ஒரு அரை டம்ளர் பால் ஊற்றி நல்லா அரைச்சிக்கோங்க அந்த பேஸ்ட்டை தனியாக எடுத்து வச்சுட்டு திரும்ப அதே பிளண்டரில் ஒரு முட்டை இந்த குழிக்கரண்டியில் மூணு கரண்டி ஓட்ஸ் பவுடர் சேர்த்துக்க போகிறேன் ஒரு முக்கால் டம்ளர் பால் ஒரு பழுத்த பழம் ஒரு சிட்டிகை பட்டை தூள் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் ஒரு டேபிள் ஸ்பூன் இப்போ இதை நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க பாலும் ஓட்ஸ் பவுடரும் கன்சிஸ்டன்சி உங்களுக்கு பத்தலைன்னா அதை பார்த்து சேர்த்துக்கோங்க ஒரு சிட்டிகை உப்பு போட்டுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இதில் நான் எந்த இனிப்பும் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கல பட்டர் தடவி நம்ம பேன் கேக்ஸ் மாதிரி போட்டு எடுத்துக்கலாம் தோசை பேனில் உங்களுக்கு ஒட்டுற மாதிரி இருக்குன்னா கொஞ்சம் ஓட்ஸ் பவுடரை சேர்த்துக்கோங்க எதுவும் இருக்கட்டும்னா மேப்பிள் சிரப் கொடுத்து விட்டுருந்தேன் ஆனால் முகில் அதை சாப்பிடலை பேன்கேக்கே நல்லா இனிப்பாக இருந்துச்சுன்னு சொல்லியிருந்தான் துபாயில் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் யாராவது இருக்கீங்கன்னா கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள் சிச்சுவேஷன்லாம் எப்படி இருக்குது சேஃபாக இருக்கீங்களா க்ராசரிஸ் எல்லாம் ஸ்டாக் பண்ணிக்கிட்டீங்களா